வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. கடைசி நாளில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா தொடக்கம். கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டும் ஏகாந்தமாக நடைபெறும் என அறிவிப்பு. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பேருந்துகளில் கூட்ட நெரிசலை தடுக்க ஏற்பாடு. 12-13 தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. வங்கக்கடலில் 10 தேதி உருவாகவுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதன் அறிகுறி என வானிலை ஆய்வு மையம் தகவல். புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தம். புரட்டாசி மாத விரதத்தால் விற்பனை குறைவு என வியாபாரிகள் தகவல். கெலவரப்பள்ளி அணைக்கு 2வது நாளாக நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரியில் இருப்பு பாதையில் மண் சரிவால் நடுவழியில் நின்ற மலை ரயில். சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று ரயில் போக்குவரத்து ரத்து. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தான்சானியாவைச் சேர்ந்த நாவலாசிரியர் அப்துல் ரஷாக் குர்னாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 15 தேதி முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சார்ட்டர் விமானங்களில் இந்தியா வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொது இடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சிலைகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சண்டிகர், கோவா, ஹிமாச்சல் பிரதேசம், அந்தமான் நிக்கோபார், சிக்கிம் மற்றும் லட்சத்தீவில் 100% மக்களுக்கு முதல் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீநகரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பள்ளி ஆசிரியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அக்டோபர் 3 தேதி லக்கிம்பூரில் நடந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மிசோரமில் கடந்த 24 மணி நேரத்தில் 263 குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டது குறித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பவானிபூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். குஜராத் துறைமுகத்தில் ரூபாய் 21,000 கோடி மதிப்பிலான ஹெராயின் போதைப்பொருள் சிக்கியது தொடர்பான வழக்கை NIA விசாரணைக்கு எடுத்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என கனடா அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான 2 கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல்
வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நேற்று 9 மாவட்டங்களில் 39 ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொத்தம் 14,662 இடங்களுக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் நிறைவு பெற்றுள்ளது. வருகிற 12ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையங்களில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். திருமலை திருப்பதியில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் வேத மந்திரங்கள் முழங்க தேவஸ்தான அர்ச்சகர்கள் கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியை ஏற்றி வைத்தனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட வாகன சேவை வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ள நவராத்திரி பிரம்மோற்சவம் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வரும் 15ஆம் தேதி இரவு நடைபெறும் கொடி இறக்கத்துடன் நிறைவு பெறுகிறது. முதல் நாளான இன்று இரவு 7 மணி அளவில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பிரம்மோற்சவ விழா கோவிலின் உள்ளேயே ஏகாந்தமாக நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பிரம்மோற்சவம் தொடங்கியுள்ளதால் திருப்பதி கோவில் வளாகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு வரும் 12-13ஆம் தேதிகளில் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலையம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய 3 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலை, சிஞ்சி, வந்தவாசி, சேத்பட், போளூர் செல்ல பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், பூந்தமல்லியிலிருந்து ஆரணி, ஆற்காடு, ஓசூர், திருப்பத்தூர், செய்யார் செல்ல பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களுக்கான பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திலிருந்தே புறப்படும். தமிழகத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கவுள்ள நிலையில் அதன் அறிகுறியாக மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 10ஆம் தேதி உருவாகி தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குலா புயலைப் போல் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா அருகே புதிய காற்றழுத்தமும் நகரும் என தெரிகிறது. இதனிடையே இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. குப்பை கிடங்காக காட்சியளிக்கும் வெள்ளாறு, மௌத்தார்கன் வாசித்து பக்தர்களை பரவசப்படுத்திய யானை, தொடர் மழையால் உருவான புதிய அருவிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சிங்கப்பூரில் நவராத்திரி விழா களைகட்டியுள்ளது. அங்கு வசிக்கும் தமிழர்கள் தங்களது வீடுகளில் விதவிதமான கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்த தொடங்கியுள்ளனர். இன்னைக்கு எங்க வீட்டு நவராத்திரியில நீங்க பார்க்க போறது எங்களோட தீம் ஏசியா. ஏசியானா அதில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குங்க, நம்மளுக்கு நிறைய தெரியும். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 6 கண்ட்ரி வரைக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். எங்கள் தீம் வந்து ஏசியான்னு நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்க்க போகிறது சிங்கப்பூர். சிங்கப்பூரில் தாங்க நாங்கள் இருக்கோம், அதனால் நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ சிங்கப்பூரோட நான் இராணுவ படைகளை வந்து இங்கே வச்சுருக்கேன்.
ஏன்னா சிங்கப்பூரத்தோட ராணுவம் அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி ராணுவத்தையும் போலீஸையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட மெர்லயன் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பூரோட பிரஸ்டீஜியஸான மெர்லயன் அண்ட் ஃப்ளையர் ரெண்டுமே இருக்குது. அடுத்த நாடு நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மலேசியா. மலேசியாவில் ரொம்ப பிரம்மாண்டமானவர் பத்துமலை முருகன். அவரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் மலேசியா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ட்வின் டவர்ஸ் வச்சுருக்கோம். மலேசியாவில் வந்து தேங்காய் ரொம்ப ஃபேமஸ், தென்னை மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பள்ளி குழந்தைகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது எங்களோட ஏசியாவில் ரெண்டாவது நாடு. மலேசியா பார்த்துட்டோம், அடுத்து நம்ம இந்தோனேஷியா பார்க்குறோம். இது இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி தீவு. அங்கே இருக்கிற மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப அழகான தீவு, ரொம்ப பசுமையாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கே லீவ் விட்டுருவாங்கங்க. அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க ஒரு கடைக்காரம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் எத்தனை பார்க்குறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் பதுங்கியுள்ள T23 புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 13வது நாளாக இன்றும் தொடர்கிறது. புலியின் நடமாட்டத்தை கண்டறிய முடியாமல் வனத்துறை அதிகாரிகள் திணறி வருகின்றனர். வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமராக்களிலும் புலியின் உருவம் பதிவாகாததால் தேடும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியிலும் பின்னடைவு இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு பொதுமக்கள் பார்த்ததாக சொல்லப்பட்ட புலி T23 புலிதானா என கோணத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 தினங்களாக புலியை பிடிக்கும் பணியில் இருந்து விலகியிருந்த கேரள வனத்துறை இன்று மீண்டும் இந்த பணியில் இணைந்துள்ளது. கடலூரில் வெள்ளாற்றை குப்பை மேடாக மாற்றி வரும் பேரூராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடும் பேரூராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் டன் கணக்கில் கழிவுப் பொருட்களை முறையாக திடக்கழிவு மேலாண்மையின் மூலம் அழிக்காமல் வெள்ளாற்றின் கரையோரமாக கொட்டப்படுகிறது. இதனால் நீர்நிலைகள் மாசுபடுவதுடன் ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம சாலைகளில் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே முறையாக கழிவுகளை அகற்றி திடக்கழிவு மேலாண்மையை நடைமுறைப்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி தும்பிக்கையை கொண்டு மௌத்தார்கன் வாசித்து பக்தர்களை மகிழ்வித்தது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. குறிப்பாக நவராத்திரி உற்சவத்தின் முதல் நாளில் ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொழுமண்டபம் வந்தடைந்த தாயாருக்கு அமுது செய்யப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமியை கொண்டு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக யானைகள் இரண்டும் தும்பிக்கையால் மௌத்தார்கன் என்னும் இசைக்கருவியை வாசித்து கூடியிருந்த பக்தர்களை மகிழ்வித்தது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் சிற்றருவிகள் உருவாகியுள்ளன. மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளான கல்லட்டி, காட்டேரி, பர்லியார், மரப்பாளம், ஆடர்லி ஆகிய கிராமங்களில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் புதிய அருவிகள் உருவாகியுள்ளன. ஆர்ப்பரித்து கொட்டும் 10க்கும் மேற்பட்ட அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அருவிகளின் அழகை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்துச் செல்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. போடிக்கு வருகை புரிந்த வவ்வால்கள், நீச்சல் குளமாக மாறிய சுரங்கப்பாதை, பெண்களுக்கான தற்காப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம் உதக இடையேயான மலை ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே அடர்லி மற்றும் ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே மலை ரயில் கடந்து செல்லும் பல்சக்கர இருப்பு பாதையின் மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்ட ரயில்வே நிர்வாகம் மண் சரிவுகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. 30-க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இருப்பு பாதையில் விழுந்துள்ள பாறைகள் மற்றும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரிய அளவிலான பாறைகளை ட்ரில்லர் இயந்திரம் மூலம் துளையிட்டு உடைக்கும் பணிகளும் நடைபெறவுள்ளது. சேதமடைந்த இருப்பு பாதைகள் சரி செய்யப்பட்ட பிறகே வழக்கம் போல் மலை ரயில் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புரட்டாசி மாத விரதம் கடைபிடிக்கப்படுவதால் புஞ்சை புள்ளியம்பட்டி சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புள்ளியம்பட்டி கால்நடை சந்தை வாரந்தோறும் வியாழக்கிழமை கூடுகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 4 மாவட்ட எல்லையில் உள்ள இந்த சந்தைக்கு கறவை மாடு, எருமை, கன்றுகள், ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் வழக்கம்போல் கூடிய வாரச்சந்தையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 110 வெள்ளாடுகள், 100 செம்மறி ஆடுகள் வந்தன. 5 முதல் 12 கிலோ வரையிலான வெள்ளாடுகள் 5,500 ரூபாய் வரையிலும், 10 கிலோ வரையுள்ள செம்மறி ஆடுகள் 4,500 ரூபாய் வரையிலும் விலை போனது. புரட்டாசி மாத விரதம் கடைபிடிக்கப்படுவதால் இறைச்சி கடைக்காரர்கள் மற்றும் வியாபாரிகள் வருகை குறைவாக இருந்தது. இதன் காரணமாக ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. புரட்டாசி மாதம் முடியும் வரை ஆடுகள் விற்பனை மந்தமாக இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கலவரப்பள்ளி அணைக்கு 2வது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன பொருட்களின் கழிவுநீர் கலந்து வருவதால் கலவரப்பள்ளி அணைக்கு வரும் தண்ணீர் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தண்டோரம் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போடி வனப்பகுதியில் மரங்கள் அழிந்து வருவதால் புழு பூச்சிகளை உண்பதற்காக நீர்நிலைகளை நாடி வவ்வால்கள் கூட்டம் வர தொடங்கியுள்ளன. தேனி மாவட்டம் போடி வனப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளால் விலை உயர்ந்த மூலிகை பழ மரங்கள் அழிந்து வருகிறது. இதனால் இங்கு சுற்றித் திரிந்த வவ்வால்களுக்கு உணவு கிடைக்காமல் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தற்போது போடி சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கண்மாய்களில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. மேலும் புழு, பூச்சி, பழங்கள் கிடைக்காமல் தவித்த வவ்வால்கள் உணவுக்காக போடி பங்காருசாமி கண்மாய்க்கு வர தொடங்கியுள்ளன. கண்மாய்களில் வாழும் புழு பூச்சிகளையும் அருகே உள்ள தோட்டங்களில் உள்ள மா, கொய்யா பழங்களை உண்பதற்காகவும் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் மரங்களில் தலைகீழாக முகாமிட்டுள்ளன. திருச்சி நகரில் பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. குறிப்பாக மேலப்புதூர் வேர்ஹவுஸ் இடையே ரயில்வே கிராசிங் சுரங்கப்பாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார் போன்றவை மழை நீரில் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. அதோடு பாதசாரிகள் முற்றிலும் சுரங்கப்பாதையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சுரங்கப்பாதையில் நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நரேந்திர சிங் என்பவர் ஓட்டத்தில் கின்னஸ் சாதனை செய்யும் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக 2,911 கிலோமீட்டர் தூரத்தை 50 நாட்களில் ஓடி கடக்கும் நிகழ்வை ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கினார். வனவாசம் முடித்து ராமபிரான் அயோத்தி திரும்பும் பயணத்தை நினைவு கூறும் வகையில் ராமேஸ்வரத்திலிருந்து ஓட்டத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கும் அவர் தினமும் 50 கிலோமீட்டர் தூரம் ஓட திட்டமிட்டுள்ளார். 50 முதல் 55 நாட்களில் இலக்காக உள்ள அயோத்தியை சென்றடைய திட்டமிட்டுள்ளார்.
மயிலாடுதுறையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் மாணவிகள் ஆண்களுடன் எவ்வாறு பழக வேண்டும், தொட்டு பேசுதல் கூடாது, சமூக வலைதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும், அறிமுகம் இல்லாத நபர்களுடன் சமூக வலைதளங்களில் நட்பை தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கருத்துரைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங், டிஎஸ்பி வசந்தராஜ், மகளிர் காவல் ஆய்வாளர் சங்கீதா ஆகியோர் மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் 1098181 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு காவல்துறையின் உதவியை பெற அறிவுறுத்தினர். தமிழகம் முழுவதும் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களை திறக்க வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் பெரிய கோவில் முன்பு அனைத்து நாட்களிலும் ஆலயங்களை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி 400க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதேபோல் ராமேஸ்வரத்திலும் வாரம் முழுவதும் கோவில்களை திறக்க வலியுறுத்தி ராமநாத சுவாமி கோவில் அருகே 500க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதாவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குன்றத்தூர் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2 கோடி மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகள் வனத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் உள்ள ஒரு குடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டு ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் இருந்தன. தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரவாயிலைச் சேர்ந்த அமீர் என்பவர் குடோனில் செம்மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் தலைமறைவான அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சுமார் 2 டன் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள், அறுக்க பயன்படுத்தும் இயந்திரம், எடை மிஷின் ஆகியவற்றை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் வரை இருக்கும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. மீண்டும் மதுரை ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத ரயில் சேவை. கொட்டிவரை அருவியில் பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த கோரிக்கை. அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி கலன்கள் திறப்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவையில் நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுக்க தொடர்ந்து 8 மணி நேரம் பம்பை உடுக்க இசை முழங்கி கலைஞர்கள் சாதனை நிகழ்த்தினர். பொள்ளாச்சி ரமணி முதலிபுதூரில் அமைந்துள்ள மகுடீஸ்வரி உடனமர் மண்கண்டேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி கொலுவிழாவை முன்னிட்டு தொடர் 8 மணி நேர பக்தி பாடல், நாட்டுப்புற பாடல்கள், பம்பை உடுக்க இசை அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பம்பை உடுக்க இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து பக்தி பாடல்கள் இசைத்தனர். அரசு அனைத்து கலைஞர்களையும் நலவாரியத்தில் இணைத்து நிவாரணத் தொகை வழங்கி அழிந்து வரும் கலையை மீட்டெடுக்க அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பழங்கியை அடுத்த குட்டிவரை அருவிக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அருவி பகுதியில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. மலைகளுக்கு இடையே ரம்யமாக ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியைக் காண சுற்றுலாப் பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு கம்பிகள் அமைத்து தர பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த 19 மாதங்களாக மதுரை ராமேஸ்வரம் இடையே இயங்கி வந்த முன்பதிவு இல்லாத விரைவு சிறப்பு ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா பரவல் குறைந்துள்ள நிலையில் இன்று முதல் மதுரை ராமேஸ்வரம் முன்பதிவு இல்லாத விரைவு சிறப்பு ரயில் இயங்க தொடங்கியது. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு அரசு மருத்துவமனையில் பிஎம் கேர் நிதி மூலம் அமைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் உற்பத்தி கலனை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி நோயாளிகள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி கலன் நிமிடத்திற்கு 500 லிட்டர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது.
நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பேரிடர் காலத்தில் பயன்படுத்தப்படும் மரம் அறுக்கும் கருவிகள், ரப்பர் படகுகள் மற்றும் மீட்புப் பொருட்களை வருவாய் நிர்வாக அதிகாரி பார்வையிட்டார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த குப்பணத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி இவரின் கணவரான ஐயாசாமி அனைத்து நடவடிக்கைகளிலும் தலையிடுவதாக குற்றம் சாட்டும் இந்த பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக சுந்தரபாண்டியன் முனுசாமி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தபோது முனுசாமி என்பவர் தப்பியோடினார். இதையடுத்து குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் சென்னை கல்கத்தா சாலையில் பதுங்கியிருந்த அவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாகப்பட்டினத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னதாக மரம் வெட்டும் கருவி, ரப்பர் படகு உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களை பார்வையிட்ட ஆணையர் பேரிடர் காலத்தில் பாதுகாப்போடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பைங்காநாடு கிராமத்தில் அரசு பள்ளி செயல்படுகிறது. இதில் மாணவர்கள் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் பள்ளிக்கு 3 தினங்கள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலக வளாகத்தில் பேரிடர் காலத்தில் புயல் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த மாதிரி ஒத்திகை தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. பேரிடர் காலங்களில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள பொதுமக்களை எவ்வாறு மீட்க வேண்டும் என்பது குறித்தும் வெள்ளத்தில் சிக்கிய நபர்களை எவ்வாறு மீட்க வேண்டும் என்பது குறித்தும் ஒத்திகை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பகுதியில் காலியாக உள்ள ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 9 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இந்த பகுதிகளில் பதட்டமான பகுதிகளாக கண்டறியப்பட்ட இடங்களில் இன்று காவல்துறையின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலூர், மணல்மேடு, ஆலங்காடு ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு சென்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நூதன முறையில் கேரளாவிற்கு கடத்திருந்த 1 டன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த அச்சமங்கலம் கிராமத்தில் அடுத்தடுத்த 4 வீடுகளில் அரங்கேறிய திருட்டுச் சம்பவங்களால் அந்த பகுதியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் 4 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் மொத்தம் 19 சவரன் தங்க நகைகள் உட்பட 120,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள காவல்துறை திருடர்களை தேடி வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அச்சமங்கலம் கிராமத்தினர் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் புறநகர் பகுதியான ஸ்ரீராம் நகர் பகுதியில் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் 3 ஏடிஎம் மையங்களின் இயந்திரங்களை தடியால் அடித்து உடைத்த 60 வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மலையாண்டி கவுண்டனூரில் தண்ணீர் இல்லாத 40 ஆழக்கிணற்றில் தவறி விழுந்த நாயை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.